விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திருச்சி மாவட்டத்தில் தற்போது விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம். இளவரசன் சொல்லுங்க, விவசாயிகளுடைய இந்த போராட்டத்திற்கு என்ன காரணம், அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கு? கண்டிப்பாகமா, திருச்சி மாநகரில் தில்லைநகர் பகுதியில் தற்பொழுது வந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவருடைய கோரிக்கையாக கர்நாடக அரசு உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வந்து நதிநீர் இணைப்பின்படி உரிய தண்ணீரை உடனடியாக காவிரி ஆற்றில் திறந்து விட வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி தற்பொழுது ஒப்பாரி வைத்து கர்நாடக வங்கி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தொடர்ந்து வந்து ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை அமல்படுத்தாத கர்நாடக அரசை உடனடியாக மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் வந்து தமிழக அரசு உடனடியாக நதிநீர் பங்கீட்டின்படி உரிய தண்ணீரை பெற காவிரியில் டெல்டா விவசாயிகள் பயன்பெற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக அரசு திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் கர்நாடக அரசு தான் நாங்கள் ஆட்சி செய்கிறது. ஆகையால் திமுக முதல்வர் வந்து உடனடியாக விவசாயிகளுக்கான உரிய தண்ணீரை பெற அழுத்தம் தர வேண்டும் என வலியுறுத்தி தற்பொழுது ஒப்பாரை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டும் அவர்கள் வந்து கர்நாடக அரசு வந்து தண்ணீர் திறந்து விடாவிட்டால் இன்னும் பல்வேறு போராட்டங்கள் ஈடுபடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது. போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவரசன்.